ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ பிரியர்களுக்காகவே சூப்பரான ஒரு பெப்பர் ஃப்ரை தாங்க நம்ம சைவத்தில் செய்ய போகிறோம். அதுவும் சோயா வச்சு ஒரு சூப்பரான பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் பெப்பர் ஃப்ரைவே மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம முதல்ல 150 கிராம் அளவுக்கு சோயா எடுத்து நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்திட்டு, அது கூட 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியே நறுக்கி சேர்த்திக்கலாம். 2 பல் பூண்டு அதுவும் பொடியே நறுக்கிக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் சைஸ் அளவுக்கு அதுவும் நல்லா பொடியே நறுக்கிட்டு இது கூட சேர்த்திடலாம். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா கீறி இது கூட சேர்த்திக்கோங்க. 1 கை அளவுக்கு தக்காளி அல்லது 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். நம்ம ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு அதுக்கு பேலன்ஸ் பண்ணி இந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கோங்க. ஸோ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மிளகாய் தூள். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதே போல் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம். நம்ம வந்து சோயாவை ஏற்கனவே நல்லா பிழிஞ்சு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம இதில் 50 ml அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட 1 சின்ன லெமனில் 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அது ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா அது மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, சாரி. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுவே போதும். அதிகமாக விசிலும் விட வேண்டாம். அதே போல் கம்மியாக விட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே இந்த சோயாவில் பிடிக்காமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை விசில் விட்டு எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த சோயாவில் பிடிச்சிருக்கு. இந்த 1 பீஸ் சாப்பிட்டு பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா பார்த்திங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சோயாவில் ஆட் ஆகிருக்கும். இப்போ 1 கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் கருவேப்பிலை 1 கொத்து, அது கூட 2 பல் பூண்டு, 1 இன்ச் சைஸ் இஞ்சி, இது ரெண்டும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துட்டு 1 தடவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, அது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வறுபடணும், லைட்டாக செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கலர் வந்துட்டு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்திக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு எல்லாமே கூட நல்லா சைடிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸ்க்கு கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா மசஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சோயாவை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த சோயா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் எல்லா மசாலாவுமே பிடிச்சி தான் இருக்குது. ஆனாலும் அடிஷ்னலாக இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இதில் லைட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, ஸோ அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்திருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கூடையும் தான் ஃபைனலாக நம்ம இப்போ பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோயாவில் எல்லா மசாலாவுமே பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு. இதோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அதே போல். சிக்கன் பெப்பர் ஃப்ரைவே நீங்கள் மறந்துடுவீங்க கண்டிப்பாக, அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்பவே ஒரு நல்ல சைடிஷ்னே சொல்லலாம். ஸோ இந்த சோயாபீன் பெப்பர் ஃப்ரை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.